ஹாய், ஹலோ ஜெஸ்லாம் டிவி நேயர்களே, இன்னைக்கு நாம மூணு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். ஒன்னு தனுஷு, மற்றொன்று சூர்யா, மற்றொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நடிகர் ஜீவாவை பத்தின செய்தி. ஃபர்ஸ்ட் தனுஷை பத்தி பார்ப்போம். தனுஷு பொங்கலுக்கு பட்டாசு வெடிக்க வந்திருக்காரு. என்னடா இது, இந்த பொங்கலுக்கு போய் தனுஷ் பட்டாசு வெடிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய படம் பட்டாசு படம் இன்னைக்கு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. அசுரனுடைய வேட்டை முடியறதுக்குள்ளேயே பட்டாசோட வெடி சத்தம் கேட்டுடுச்சு. அசுரனுக்கு கொடுத்த அதே வரவேற்பை நம்ம பட்டாசுக்கும் கொடுக்கணும். என்னடா இது, தீபாவளி எதுவுமா பட்டாசு வெடிக்க வேண்டியது, தனுஷ் வந்து பொங்கலுக்கு வெடிக்கிறாருன்னு பாக்குறீங்களா? அவரு வந்து வித்தியாசமானவர். தனுஷ் என்னைக்குமே வித்தியாசமானவர். எப்படி ஒரு வயசான ஒரு தாத்தா மாதிரி, ஒரு வயசான ஒரு அப்பா மாதிரி நடித்து நம்மளை எல்லாம் அப்படியே மனம் கவர்ந்தாரோ, இப்போ ஒரு சின்ன பையனாக நடித்து நம்மளை மனம் கவர்றது, அதைத்தான் நடிப்பு புயல் என்று சொல்கிறது. ஒரு நடிப்பு புயல் தான், மெதுவாகவும் வருவார், மீடியமாகவும் வருவார், ஃபாஸ்ட்டாகவும் வருவார். அதுதான் நம்ம தனுஷ். அவருடைய நடிப்பில் வர இருக்கிற இந்த பட்டாசு படத்தை நீங்கள்லாம் நல்ல வரவேற்பு கொடுக்கணும்னு உங்களை ஜெசாம் சினிமா சார்பாக கேட்டுக்கிறேன். அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது சூர்யா. அவர் சூரரை போற்றுன்ற ஒரு ட்ரெய்லரோட மாஸ் முடியறதுக்குள்ளே ஒரு நல்ல அறிவிப்பு வெளியே வந்துருச்சு. வாடி வாசல் ஜல்லிக்கட்டு. என்னடா இது, திடீர்னு இப்போ வாடி வாசல் ஜல்லிக்கட்டுன்னு சொல்லான்னு பாருங்களா? ஆமாங்க, வெற்றிமாறன் சார் இயக்கத்தில் நம்ம சூர்யா நடிக்க இருக்கும் படம் தான் வாடி வாசல். வாடி வாசல் வழியா சீறி பாஞ்சி வர காலைய சூர்யா அடக்க போறாரு. அதை நம்ம வெற்றிமாறன் சார் இயக்க போறாரு. இதையெல்லாம் நம்ம பார்க்க போறோம். நாம் பார்க்க போகிறது மற்றொரு படம், நம்ம ஜீவாவோட படம். இந்த படத்தில் நம்ம கிரிக்கெட் பிளேயர் ஸ்ரீகாந்த் வேடத்தில் நடிக்கிறாரு. படம் பேர் 83. படம் விறுவிறுப்பாக நடந்துட்டுருக்கு. இது மும்பையில் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம கபில் தேவை சந்தித்து நம்ம ஜீவா வந்து பேசியிருக்காரு. இந்த படத்தை கபீர் கான் என்றவர் இயக்குகிறார். அவருடைய உதவி இயக்குநராக கபில் தேவின் மகள் அபிநயா உதவி இயக்குநராக பணியாற்றுகிறார். இன்று ஒரு மெசேஜ் என்ற நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்தித்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.